அனைவருக்கும் இதயத்தின் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். ராஜஸ்தானில் 199 தொகுதிகளில் நேற்று ஒரே கட்டமாக நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் 70% வாக்குகள் பதிவாகியது. ராஜஸ்தானில் மொத்தம் உள்ள 200 சட்டசபை தொகுதிகளில் 199 தொகுதிகளுக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. கங்காநகர் மாவட்டத்தின் காரன்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் குர்மீத் சிங் இறந்ததால் அந்த தொகுதியில் மட்டும் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. சட்டசபை தேர்தலுக்காக மாநிலம் முழுவதும் 51756 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த தேர்தலில் 1862 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இங்கு நேற்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. காலையில் இருந்தே மக்கள் உற்சாகத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். மாநில முதல்வர் அசோக் கெலாட், மத்திய அமைச்சர்கள் கஜேந்திர சிங் ஷெகாவத், கைலாஷ் சௌத்ரி, முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே, துணை முதல்வர் சச்சின் பைலட் உள்ளிட்டோர் தங்களது வாக்குச்சாவடிக்கு சென்று காலையிலேயே வாக்குகளை பதிவு செய்தனர். வாக்களித்த அனைவரும் தங்களது கட்சிதான் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தனர். ஜோத்பூரில் வாக்களித்த முதல்வர் அசோக் கெலாட் செய்தியாளர்களிடம் பேசும்போது, காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடையே காணப்படவில்லை, அதனால் ராஜஸ்தானில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். ஜலாவரில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே, ராஜஸ்தானில் பாஜகவுக்கு சாதகமான சூழல் நிலவுகிறது, டிசம்பர் 3 இங்கு தாமரை மலரும் என்றார். ராஜஸ்தானில் நேற்று பதிவான வாக்குகள் டிசம்பர் 3 எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அங்கு யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்ற ஆர்வம் தற்போதே துவங்கியுள்ளது. ராஜஸ்தானில் ஒரே கட்சி 2 முறை ஆட்சியில் தொடர்ந்து இல்லை என்பதும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கே சாதகமாக இருப்பதாலும் அங்கு பாஜக தான் ஆட்சியை பிடிக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் கூறி வருகின்றனர்.